ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த டூ ரோல் வச்சு சாக்லேட் நட் பேஸ்கெட் போட போகிறேன். இந்த ரெண்டு கலர்ஸில் இதோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 8.10 சென்டிமீட்டர், அதாவது 8 அடி 10 சென்டிமீட்டர். இந்த அளவில் ப்ளூ கலரில் 8 வயரும், பிங்க் கலரில் 8 வயரும், டோட்டலாக 16 வயர் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ண வயரில் ஒரு ப்ளூ கலர் வயர் எடுத்து ஈக்குவலாக மடித்து எடுத்துக்கிறேன். பேஸ் ஃபுல்லாக போடுறதுக்கு இந்த பிங்க் கலர் ரோலை ரன்னிங் வயராக எடுத்துக்கிறேன். இந்த வயரு மடித்து எடுத்துக்கிட்ட வயரு, இது ரன்னிங் வயரு. மடித்து எடுத்த பக்கத்தில் இந்த ரன்னிங் வயர் இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம அளந்துக்கணும். அளந்துக்கிட்டு இந்த மடித்து எடுத்த வயர் முடிகிற இடத்துலேருந்து ஒரு 3 சென்டிமீட்டர் முன்னாடி இந்த ரன்னிங் வயரை இந்த மாதிரி மடித்து நம்ம எடுத்துக்கணும். இது வந்து மடித்து எடுத்த ரன்னிங் வயரு. பேசிக் நட் நம்ம போடுறப்ப இந்த மடித்து எடுத்த பக்கம் வந்து கீழே இருக்கும், ரன்னிங் வயர் வந்து இந்த பக்கம் இருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு சாக்லேட் நட் பொறுத்த வரைக்கும் இந்த திரும்பின பக்கம் வந்து ரன்னிங் ரோலில் இருக்கிற பக்கம் ரைட் சைடு, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நம்ம அளந்து மடிச்சுக்கிட்ட வயரு. இந்த மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். இந்த வயரு நம்ம ஈக்குவலாக மடிச்சுக்கிட்ட வயரு, இதை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த திரும்பின பக்கத்தை இந்த மாதிரி மேலே விட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் வயரில் பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, இந்த திரும்பின வயரு, இந்த வயரை நம்ம பேசிக் நாட்னா இந்த மாதிரி உள்ளே கொடுத்துருவோம். ஆனால் இந்த சாக்லேட் நாட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு திரும்ப இதை மடித்து இது உள்ளே கொடுத்து இந்த மாதிரி இழுத்துக்கணும். இதை இப்போ நாம் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும். இப்போது இப்படி இருக்குது பார்த்திங்களா, இதை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இதுதான் ரன்னிங் வயரு, இதில் தான் நாம் தொடர்ந்து நாட்ஸ் போட்டுகிட்டே வரப்போகிறோம். இப்போது நாட் போட்டதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிற வயரும் கீழே இருக்கிற வயரும் ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு நாம் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஈக்குவலாக இல்லை, இந்த வயர் கொஞ்சம் நீட்டமாக இருக்குது. இங்கே நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கலாம். ரொம்ப இழுத்து டைட்டாக போட்டிங்க அப்படின்னா அந்த 3 லைனும் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ பார்த்து பொறுமையாக போட்டுக்கணும். அடுத்து இன்னொரு ப்ளூ கலர் வயரை ஈக்குவலாக மடித்து எடுத்திருக்கேன். அடுத்த நாட் போட்டுப்போம். சுற்று சுற்றிக்கிட்டு உள்ளே கொடுத்து இழுத்து விட்டுறணும். ரொம்ப டைட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து வந்துட்டு இந்த மேலே இருக்கிற வயரையும் கீழே இருக்கிற வயரையும் ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இந்த 1 லைன் ஃபுல்லாகவே கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஈக்குவலாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 4 ப்ளூ கலர் வயர் ஜாயின் பண்ண போகிறேன். 2 தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இது 3வது ப்ளூ கலர் வயரு. இதையும் நான் ஈக்குவலாக மடித்து எடுத்துக்கிட்டேன். ப்ளூ கலர் வயரை இந்த மாதிரி ஒரு சுற்றிக்கிட்டு திரும்ப மடித்து ஹோல்வில் கொடுத்து இந்த மாதிரி இழுத்து விட்டுக்குவோம். இப்போ இதை டைட் பண்ணிக்கலாம். இது 4வது ப்ளூ கலர் வயரு. இந்த வயரையும் நான் ஈக்குவலாக மடித்து எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு சுற்றிக்கிட்டு இதை உள்ளே கொடுத்து இழுத்துக்கிறேன். இப்போ நாம் டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 4 ப்ளூ கலர் வயரை ஜாயின் பண்ணி 4 சாக்லேட் நாட் போட்டேன். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 8 பிங்க் கலர் வயரை ஜாயின் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த 8 வயரில் 4 ப்ளூ கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னும் 4 ப்ளூ கலர் இருக்குது, அதையும் பிங்க் கலருக்கு அப்புறம் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஜாயின் பண்ணிக்கிட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணி விடுறப்ப காட்டுறேன்.
கட் பண்ண வயர்ஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ப்ளூ கலரில் 8 வயரும் பிங்க் கலரில் 8 வயரையும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போது ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுடலாம். இந்த சைடு வயரை அளவாக எடுத்துக்கிட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணிக்குவோம். அளந்துக்கிட்டு கட் பண்ணி விட்டுடலாம். அடுத்து வந்துட்டு இந்த சைடு வயரில் ரன்னிங் வயரை வச்சுட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு அளந்துக்கணும். ஓ, இந்த இடத்துல ரன்னிங் வயரை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கணும். மடித்து எடுத்துக்கிட்ட ரன்னிங் வயர் இது இந்த திரும்பின பக்கம் ரன்னிங் ரோலோடு இருக்கிற மாதிரி ரைட் சைடில் வச்சுக்கணும். இது வந்து நாம் அளந்து மடிச்சுக்கிட்டது, இது லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போது ரெண்டாவது லைனில் ஃபர்ஸ்ட் நாட் போட போகிறோம். இது ரன்னிங் வயர் இந்த திரும்பின பக்கம் இதை மேலே எடுத்து விட்டுட்டு மேலே இருக்கிற வயரை சுற்றிக்கிட்டு திரும்ப மடித்து உள்ளே விட்டுருங்க. இப்போது நாம் டைட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ரன்னிங் வயரை வச்சுட்டு தொடர்ந்து இந்த மாதிரி நாட்ஸ் போட்டுகிட்டே வந்துட்டு செகண்ட் லைன் முடிஞ்சதும் ரன்னிங் வயரை கட் பண்ணி விட போகிறோம். இந்த ரன்னிங் வயரை வச்சு இங்கே வர போட்டுட்டு இந்த கடைசி நாட்டுக்கு முந்தின நாட் வர போட்டுட்டு காட்டுறேன். செகண்ட் லைனில் இந்த லாஸ்ட் நாட்டுக்கு முந்தின நாட் வர மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இந்த வயரில் போடலை பார்த்தீங்களா? அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வயரில் போடுறப்ப இங்கே போடுற நாட் வந்து இங்கே வர வந்துடும், இதை விட இந்த பக்கம் நீட்டமாக வந்துடும். நம்ம அடுத்தடுத்து போடுறப்ப இந்த பக்கம் அப்புறம் நீட்டமாக போய்கிட்டே இருக்கும். அதனால தான் நாம் இந்த முந்தின வயரோட நாட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அடுத்தடுத்து போடுற லைன்லேயும் அப்படி தான். இப்போ மூணாவது லைன் போடுறப்ப இந்த நாட்டில் போடக்கூடாது, இது வர மட்டும்தான் போடணும். இந்த செகண்ட் லைனில் உள்ள ரன்னிங் வயரையும் இப்போ நாம் கட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கட் பண்ண இந்த ஃபர்ஸ்ட் லைனில் உள்ள வயரை அளவாக எடுத்துக்கிட்டு இந்த ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுருவோம். பேஸ் மொத்தம் 9 லைனு, இது நடு லைனு, இதுக்கு மேலே 4 லைனும் கீழே 4 லைனும் போட்டுக்கணும். ஆல்ரெடி மேலே ஒரு லைன் போட்டிருக்கேன், ஸோ இதுக்கு மேலே இன்னும் 3 லைன் போட்டுக்கிட்டு கீழே உள்ள பக்கத்தை மேலே பார்த்து டேர்ன் பண்ணிக்கிட்டு, அதாவது இந்த பக்கம் மேலே வர மாதிரி டேர்ன் பண்ணிக்கிட்டு இங்கேயும் 4 லைன் போட்டுக்க போகிறேன். பேஸ் 9 லைனுமே போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன் நான். இது நடு லைனு, இதுக்கு மேலே 4 லைனும் கீழே 4 லைனும் போட்டு பேஸ் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு லைன்லேயும் அந்த லைனுக்கு முன்னாடி போட்டிருக்க லைனில் லாஸ்ட் நாட்டுக்கு முந்தின நாட்லேயே நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், இந்த லைன்லேருந்து இது ஒரு நாட் முன்னாடியே ரன்னிங் வயரை கட் பண்ணியிருக்கு. இந்த லைனை பாருங்கள், இந்த லைனு இந்த லைன்லேருந்து ஒரு நாட் முன்னாடியே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இந்த இதில் இந்த வயரில் போடலை பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட் முன்னாடியே நாம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுக்கணும். இப்போது பேஸ்கெட்டோட ஒயரம் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஒரு நாட் விட்டுட்டு, ஃபர்ஸ்ட் நாட் விட்டுட்டு ரெண்டாவது நாட்லேருந்து நான் ஒயரம் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ப்ளூ கலர் ஒயரை ரன்னிங் ஒயரை எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி பேஸ் 8 ஒயர் கட் பண்ணது போக மீதம் இருக்கு இல்லையா அந்த ரோலு, இதை வந்துட்டு பேஸ்கெட்டோட ஒயரம் போடுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரன்னிங் ஒயரில் இவ்வளோ தூரம் விட்டுட்டு இங்கேருந்து நான் நாட்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ரன்னிங் ஒயரில் கொஞ்சம் தூரம் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கலாம். இந்த திரும்பின பக்கம் ரன்னிங் ரோலோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதை இப்போது இந்த செகண்ட் நாட் பக்கத்தில் வச்சுட்டு இந்த ஒயரை இந்த மாதிரி சுற்றிக்கணும். இந்த திரும்பின பக்கத்தை மேலே விட்டுட்டு இந்த ஒயரை சுற்றிக்கிட்டு கொஞ்சமாக மடித்து இந்த கேப்பில் கொடுத்துடணும். டைட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நாம் இந்த ரன்னிங் ஒயரை வச்சுட்டு இந்த மாதிரி நாட்ஸ் போட்டுட்டே வரப்போகிறோம். இந்த லைன் முடிகிற வரைக்கும் போட்டுட்டு கார்னர் டேர்ன் பண்ணுறப்ப கொஞ்சம்
அட்ஜஸ்ட் பண்ணி போட வேண்டியிருக்கும். இந்த ரன்னிங் வயரை வச்சுட்டு நான் இங்கே வர போட்டுட்டு லைன் முடியுது இல்லையா, இங்கே வர போட்டுட்டு இந்த இடத்துல கார்னர் டேர்ன் பண்ணுறப்ப காட்டுறேன். இங்கேருந்து இங்கே வர போட்டுக்கிட்டேன் நான். இப்போ நாம் கார்னர் டேர்ன் பண்ணிக்கலாம். இதுதான் நாம் லாஸ்ட்டாக போட்டுக்கிட்டேன் நாட்டு இந்த லைனில். இதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு 4 knot வரைக்கும் இந்த மாதிரி கிராஸ் ஆகும் வயர்ஸு. இதுக்கப்புறம்லாம் சிங்கிளாக தான் இருக்கும். இந்த 4 knotக்கு மட்டும் இந்த மாதிரி கிராஸ் ஆகும். இந்த கிராஸ் ஆகிற வயர்ஸை, இது ரன்னிங் வயரு, இதில் சேர்த்து நாம் நாட் போட்டுக்க போகிறோம். இது ரன்னிங் வயரு, இதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிராஸ் ஆகிற வயர்ஸில் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலரு, இதை முதல்ல இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலர் வயர் அதுக்கு மேலே சுற்றிக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது ரன்னிங் வயரை மேலே எடுத்து விட்டுக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து வச்சு இப்போது இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றிட்டு மடித்து உள்ளே கொடுத்துக்கணும். இப்போது டைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும் இந்த இடம், அடுத்த லைன் நம்ம போடுறப்ப நல்லா வந்துடும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு நட் போட்டிருக்கேன், அடுத்தும் அதே மாதிரி தான். இந்த கிராஸ் ஆகிற வயர்ஸில் ப்ளூ கலரை ஃபஸ்ட்டு, அப்புறம் பிங்க் கலரு, இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து விட்டுட்டு ரன்னிங் வயரை மேலே விட்டுட்டு ஒரு சுற்று சுற்றிக்கணும் ரெண்டு வயரையும் சேர்த்து. அப்புறம் இந்த வயர்ஸை உள்ளே விட்டு இழுத்துக்கிட்டு இந்த வயரை டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அடுத்த லைன் போடுறப்ப நல்லா வந்துடும். அடுத்தது 3வது நாட் போட்டுக்குவோம். அதே மாதிரி முதல்ல ப்ளூ கலரு, அப்புறம் பிங்க் கலர் ஒயரு. ரன்னிங் ஒயரை மேலே வச்சுருங்க. இப்போது ரெண்டையும் சேர்த்து ஒரு சுற்று சுற்றிட்டு மடித்து உள்ளே கொடுத்துருங்க. இப்போது டைட் பண்ணுறோம். அடுத்து 4வது நாட்டு இந்த 1 knot தான். அதுக்கப்புறம் பாருங்கள் நார்மலாக ஒரு வயர் வச்சு தான் நாம் போட போகிறோம். ஆப்போசிட் சைட்லேயும் இந்த மாதிரி 4 knot போட வேண்டியிருக்கும். ஒரு லைன் போடுறோம், அடுத்து இன்னொரு லைனும் இதே மாதிரி 2 வயர் வச்சு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நாம் 1 வயரை கட் பண்ணிக்கிட்டு 1 வயர் வச்சு போட்டுக்கலாம். 3வது லைன்லேருந்து நாம் 1 வயர் வச்சு மட்டும் போட்டுக்கலாம். ரெண்டு வயர்ஸ் சேர்த்து 4 knot போட்டுக்கிட்டோம். அடுத்து சிங்கிள் வயர்ஸ் தான். சிங்கிள் வயர் வச்சு சாக்லேட் நாட் போட்டுக்கலாம். அடுத்த நாட் போடுறேன் நான். இதுக்கப்புறமும் நம்ம கிராஸ் ஆகிற வயர்ஸ் வச்சு 4 knot போட வேண்டியிருக்கும். இது வச்சு போட்டுகிட்டே வந்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே கிராஸ் ஆகுதா, இங்கே 4 knots போட வேண்டியிருக்கும். இங்கே வர போட்டுட்டு காட்டுறேன். இங்கே வர போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த கிராஸ் ஆகிற வயர்ஸை வச்சு நாட்ஸ் போட்டுக்கணும். ரன்னிங் வயரை இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ கீழே இருக்கிற ப்ளூவை முதல்ல சுற்றி விட்டுக்கிட்டு, அப்புறம் இந்த பிங்க் கலரை அதுக்கு மேலே
நம்ம அதை சுற்றி விட்டுக்கலாம். இப்போது ரன்னிங் வயரை மேலே எடுத்து விட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து மாதிரி ஒரு சுற்று சுற்றி விட்டுக்கணும். இப்போ மடக்கி உள்ளே கொடுத்து எடுத்து விட்டுறணும். இப்போது டைட் பண்ணிக்கலாம். ஒரு நாட் போட்டிருக்கேன், இன்னும் மூணு நாட் இதில் போடணும். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் சிங்கிள் வயர் தான் போட்டுகிட்டே வந்துட்டு இங்கே வர போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம ஏணிப்பிடி முடித்து போட்டுக்கணும். இங்கே வர போட்டுட்டு நான் ஏணிப்பிடி முடித்து போடுறப்ப காட்டுறேன். இங்கே வர போட்டுக்கிட்டேன் நான். இப்போ உள்பக்கமாக இந்த சின்ன வயர் இருக்கு இல்லையா, இதை இந்த மாதிரி சொருகி விட்டுருவோம். ஒரு அஞ்சாறு நாட்ஸுக்கு சொருகி விட்டுக்கோங்க, இல்லை ஃபுல்லாக சொருகணுனாலும் சொருகி விட்டுக்கலாம். நான் ஃபுல்லாகவே சொருகிட்டேன். இப்போது இந்த நாட்டில் ஏணிப்பிடி முடித்து போட்டுக்கலாம். எப்போவும் நாம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த வயரை லூஸ் பண்ணிக்கணும். அதில் இந்த மாதிரி ஒரு வயரை லூஸ் பண்ணுவோம், இதில் ரெண்டு வயரையும் லூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த ரெண்டு வயரையுமே லூஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த ரன்னிங் வயரை உள்பக்கமாக திருப்பிட்டு கொஞ்சமாக மடித்து இந்த ரெண்டு வயருக்கும் கேப்பில் கொடுத்து இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கணும். இப்போது இந்த வயருக்கு பார்த்திங்களா, இந்த வயரை இது உள்ளே கொடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போது டைட் பண்ணிக்கலாம். உள்பக்கமாக ரன்னிங் வயரையும் நல்லா டைட் பண்ணிக்கலாம். ரன்னிங் வயரு உள்பக்கமாக இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி மேலே கொண்டு வந்துடணும். இப்போது இந்த ரன்னிங் வயரை வச்சுட்டு ரெண்டாவது லைனு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரியே சுற்றி போட்டுகிட்டே வந்து இந்த இடத்துலையும் இந்த ரெண்டு வயரை சேர்த்து நாட் போட்டுக்கணும். இந்த சிங்கிள் வயரை நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி இந்த ரெண்டு வயரையும் சேர்த்து போட்டுக்கணும். இங்கே வர போட்டுட்டு இது போடுறப்ப நான் காட்டுறேன். இங்கே இருந்து இங்கே வர போட்டுக்கிட்டேன் நான். இப்போது இந்த ரெண்டு ரெண்டு வயராக இருக்கு இல்லையா, இதை நாலு நாட் வரைக்கும் போட்டுக்குவோம். ரன்னிங் வயரை இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது இந்த சேர்ந்து ரெண்டு வயர் இருக்கு இல்லையா, இதை சுற்றி எடுத்துக்கிட்டு திரும்பின பக்கத்தை ரன்னிங் வயரில் உள்ளதை மேலே விட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு சுத்து சுற்றிக்கிட்டு மடித்து இந்த கேப்பில் கொடுத்து வெளியிழுத்துக்கலாம். இப்போது டைட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் லைனு, இது ரெண்டாவது லைனு. ரெண்டு லைனுக்கு மட்டும் நம்ம இந்த ரெண்டு வயசு சேர்த்து இந்த மாதிரி நாட்ஸ் போட்டால் போதும். இப்போது இந்த நாட்டில் இருக்கிற இந்த ப்ளூ கலர் வயர் கீழே இருக்குது பார்த்திங்களா, மேலே இருக்கிற வயர் இருக்கட்டும், அதை வச்சுட்டு தான் நம்ம தொடர்ந்து நாட்ஸ் போட்டுட்டு வரப்போகிறோம். கீழே இருக்கிற வயர் இந்த ப்ளூ கலர் வயரை இந்த இடத்துல நாம் கட் பண்ணி விட போகிறோம். இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ளூ கலர் வயரை மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது ரெண்டாவது நாட், ரெண்டாவது நாட்லேயும் அதே மாதிரி இந்த நாட்டை போட்டுட்டு கீழே இருக்கிற ப்ளூ கலர் வயரை நாம் கட் பண்ணி விட்டுருவோம். ரெண்டாவது நாட்டும் போட்டுக்கிட்டேன். இப்போது இந்த ப்ளூ கலர் வயரை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்குவோம். இன்னும் ரெண்டு நாட் இருக்குது, இந்த ரெண்டு வயர்ஸ் வச்சு போட வேண்டியது, அதையும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சிங்கிள் வயர்ஸ் தான். ஆப்போசிட்டில் இதே மாதிரி டபுள் வயர் வச்சு நாலு நாட் போடணும். அதுலேயும் போட்டு கீழே இருக்கிற வயரை கட் பண்ணி விட்டுக்கிட்டு இங்கே வர போட்டுக்கிட்டு இந்த நாட்டில் ஏணிப்படி முடித்து போடணும். இங்கே போடுறப்ப காட்டுறேன். ரெண்டாவது லைனு இங்கே வர போட்டுட்டேன் நான். இப்போது இந்த நாட்டில்
ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கலாம். இந்த வயரை இந்த மாதிரி லூஸ் பண்ணி மேலே தள்ளிட்டு இதை பிடிச்சிக்கணும். இப்போது இந்த இருக்கு பார்த்தீங்களா சைடில், இதையும் நாம் மேலே கொண்டு வரணும். இந்த மாதிரி ரெண்டையுமே யூஸ் பண்ணி மேலே வச்சுக்கணும். இப்போது இந்த ரன்னிங் வயரை உள்பக்கமாக திருப்பிட்டு கொஞ்சமாக மடிச்சுட்டு இந்த ரெண்டு வயருக்கும் கேப்பில் விட்டுக்கணும். இப்படி பிடிச்சிக்கணும். இப்போ மேலே போகிற இந்த வயரை மடித்து இந்த கேப்பில் விட்டு மேலே இழுத்து விட்டுருங்க. இப்போது டைட் பண்ணிக்கலாம். மெதுவாக டைட் பண்ணிக்கணும். ரன்னிங் வயரு உள் பக்கமாக இருக்கு இல்லையா, அதையும் பிடிச்சி டைட் பண்ணிக்கலாம். இப்போது ரன்னிங் வயர் பார்த்திங்கன்னா உள் பக்கமாக இருக்கும் இல்லையா, அதை மேலே எடுத்துகிட்டு இங்கே இருந்து மூணாவது லைன் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து சாக்லேட் நாட் போட்டுகிட்டே வரலாம். வேறு எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ இது மாதிரி தொடர்ந்து போட்டுட்டு நான் ஒரு அஞ்சாறு லைன் போட்டு காட்டுறேன். பேஸ்கெட்டோட உயரம் பாருங்கள், கொஞ்சம் தூரம் போட்டிருக்கிறேன் நான். டிசைன் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இந்த ப்ளூ கலர் லைன் பார்த்திங்கன்னா மேலே வரைக்குமே இந்த மாதிரி தான் வரும். பேஸ்கெட் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைனுக்கு இந்த பேஸ்கெட்டு. பேஸ்கெட் மேலே வர போட்டுக்கிட்டு சொருகிறப்ப காட்டுறேன். பேஸ்கெட் மேலே வர போட்டுட்டேன் நான், சொருகி விடுறதுக்கு மட்டும்தான் வயர்ஸ் மீதும் இருக்குது. இப்போ ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டதுனால ரன்னிங் வயர் உள் பக்கமாக இருக்குது. சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிக்கிட்டேன். இந்த கட் பண்ணி விட்ட வயரை இந்த மாதிரி சைடில் சொருகி விட்டுடணும். ஃபுல்லாக சொருகி விட்டுக்கோங்க. இது ஒரு நாலு நாட்டுக்கு தான் வரும். ஸோ ஃபுல்லாக சொருகிக்கலாம். அடுத்து வந்துட்டு இந்த லாஸ்ட் லைனை உள் பக்கமாக இந்த மாதிரி மடக்கிட்டு கீழே பார்த்து சொருகி விட்டுக்குவோம். இப்போது இந்த நாட்டை இந்த மாதிரி உள் பக்கமாக மடக்கிட்டு இந்த ஒரு நாட் விட்டுட்டு அடுத்த நாட்லேருந்து நாம் சொருகி விட்டுருவோம். இந்த மாதிரி மடக்கிட்டு அதுக்கு நேராக இருக்க நாட்டில் இந்த மாதிரி நல்லா இழுத்து சொருகிக்குங்க. இந்த லைன்ஸ் பாருங்கள், கிராஸாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம அடுத்த நாட்டிலேருந்து கிராஸாகவே சொருகி விட்டுக்குவோம். ஃபஸ்ட் நாட் மட்டும்தான் நேராக இருக்கும், மற்ற நாட்ஸ் எல்லாம் நம்ம கிராஸாக சொருகிற மாதிரி தான் இருக்கும். கிராஸாக சொருகினா நம்மளுக்கு சொருகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரியே நான் ஃபுல்லாக சொருகிட்டு காட்டுறேன். உள்ளுக்குள்ளே சுற்றிலும் எல்லா வயர்ஸையுமே சொருகி விட்டுட்டேன். இப்போ ஒரு அழகான லஞ்ச் பேஸ்கெட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு கரெக்டான சைஸு, நல்ல டிசைன்லையும் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. நீங்களும் இந்த பேஸ்கெட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.